Hi students, இன்னைக்கு நம்ம differential calculusல இருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். க்வெஸ்சன் பாருங்க, if y equal to root of sinx plus root of sinx plus root of sinx plus etc. then find dy by dx. That is, இங்க ஒரு equation கொடுத்துருக்காங்க. இந்த equation குள்ளாடி infinity time roots இருக்குது. That is, இந்த ஒவ்வொரு root குள்ளாடியும் இந்த root sinx value வந்துட்டு infinity times போயிட்டே இருக்குது. ஸோ இந்த equation-ஐ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா தான் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இன்ஃபினிட்டி டைம்ஸ் ரூட் இருக்குது இல்லையாமா, இதை வந்துட்டு ஒரே ஒரு ரூட்டாக மாற்றணும்னா மட்டும்தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப சிம்பிளாக மாறிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இக்குவேஷனை எழுதியிருக்கிறோம். அண்ட் இதை அகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சைனெக்ஸ், அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் சேர்த்து பாருங்கள். இது அகெயின் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா ரூட் ஆஃப் சைனெக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைனெக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைனெக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைனெக்ஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா, இந்த ஃபார்மில் இருக்குது. பட் இதை தான் நம்ம ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு பதிலாகவும் ஒய்னி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இதில் வரக்கூடிய அடுத்த டேர்ம் வந்துட்டு ஒய்யாக இருக்கும். இப்போ இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் வந்துட்டு இப்படி ஃபைனைட்டாக மாறிடுச்சு. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி தான். பட் இங்கே ஒரு ரூட் சிம்பல் இருக்குது இல்லையாம்மா, இந்த ரூட் சிம்பிளையும் ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஸோ ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா ஒய் ஸ்கொயராக மாறிடும். அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரூட் வேல்யூக்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா ரூட் ரிமூவ் ஆயிரும். ஸோ நமக்கு சிம்பிளி சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி கிடைக்கும். இந்த இக்குவேஷனை ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. இந்த லெஃப்ட் சைடு நமக்கு எக்ஸ் பவர் என் ஃபார்முல இருக்குது. அண்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் இதோட ஃபார்முலா வந்துட்டு என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் தென் இன்டு இந்த எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் நமக்கு என்ன வரும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ்னு கிடைக்கும். இந்த டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் பண்ணுனா சிம்பிளி ஒன் அப்படி கிடைக்கும். So that is simply n into x power n minus 1. இங்கே ஃபங்க்ஷன்லேயும் வேரியபிள் x தான் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x தான், ரெண்டு வேரியபிளும் சேமாக இருக்குது. சப்போஸ் d பை dx ஆஃப் y பவர் n இப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும்னா இங்கேயும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், n இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் ஒன் தென் இன்ட்டு இப்போ இந்த ஒய்க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இங்கே எழுதணும். ஸோ நமக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். தட் இஸ் டி ஒய் பை டிஎக்ஸ் அப்படி கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளும் சேமாக இருந்தது அப்படின்னா நமக்கு லாஸ்ட் எங்கே இன்ட்டு ஒன் தான் வரும். பட் இந்த ரெண்டு வேரியபிளும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு லாஸ்ட் அட்டு ஒன் வராது, டி ஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் லெஃப்ட் சைடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ டூ இன்ட்டு ஒய் பவர் டூ மைனஸ் ஒன் தென் இன்ட்டு இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணுறோம். ஸோ ஒய்க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டி ஒய் பை டிஎக்ஸ்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ ரெண்டு டேர்முக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவையும் தனித்தனியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு சைன் எக்ஸ் இருக்குது, சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ காஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டி ஒய் பை டிஎக்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டிஒய் பை டிஎக்ஸை லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடு எப்படி மாறிடும் பாருங்கள், டூ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அண்ட் இந்த ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் லெஃப்ட் சைடில் எடுத்தால் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸாக மாறிடும் ஈக்குவல் டு த காஸ் எக்ஸ். அட் இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் அவுட் சைடில் எடுத்துடலாம். இங்கே ரிமைனிங் டேர்ம் டூ ஒய் இருக்கும் அண்ட் இங்கே நமக்கு ரிமைனிங் டேர்ம் மைனஸ் ஒன் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இதில் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸுக்கு வேல்யூ தான் வேணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தால் போதும், இந்த டூ ஒய் மைனஸ் ஒன்னால் ரெண்டு சைடும் டிவைட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு ரைட் சைடில் காஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ ஒய் மைனஸ் ஒன். ஸோ இதுதான் டிஒய் பை டிஎக்ஸுக்கு வேல்யூ.